திகில் படம் தயாரித்த திரைக்குழுவினரின் தொடர் மரணம் தொடரும் மர்மம். அதிர்ச்சியில் கோடம்பாக்கம். மை டியர் லிசா பார்ட் 2 எனும் திரைப்படத்தை தயாரித்துக் கொண்டிருந்த இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் சென்ற மாதம் இறந்த நிலையில் நேற்று மேலும் அத்திரைப்படத்தின் இசையமைப்பாளரும் மர்மமான முறையில் வீட்டில் இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. தொடர் மரணம் தொடரும் மர்மம் அதிர்ச்சியில் கோடம்பாக்கம். என்னென்ன இது? இதெல்லாம் ஒரு விஷயமா? இது இந்த முட்டா பசங்க பரப்பி விட்டுட்டு அலையிறாங்க. என்னத்த நஜம், நீ படிச்சவன் தானே? யோ, இதோட கேமராமேன் என்னன்னு தெரியுமா? ஆக்சிடென்ட்ல செத்தான். இதோட டைரக்டர் கேன்சர் வந்து நோயினால போனாரியா? இதெல்லாம் எப்படி உண்மைன்னு சொல்ற? இதோட எடிட்டர் யார் தெரியுமா? தீனா. அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? பயந்து போய் நம்ம ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். புகழாதீங்க தனபால், இருந்தாலும் புகழாம விட்டுறாதீங்க. ஹலோ. ஆ சார், சொல்லுங்கள் சார். ஆ ஆமாம் சார், ஜாயின் பண்ணி 1 வீக் ஆச்சு. ஆ ஆமாம் சார், இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் தான் சார். தண்ணி? ஆ ஓகே. ஆ ஷோர் சார். ஆ தேங்க்யூ சார். ஓகே சார். ஆ பாய் சார். ஹலோ, யாரு? யார் அது? ஹலோ, யார் அழுகிறது சார்? என்ன கரண்ட் போச்சு? போனு. யார் இருக்கீங்க? தண்ணி ஊத்துனாரு, ஆனா பாட்டில தண்ணியே இல்ல. நீ ஏதாச்சும் தண்ணி? எதிரில் வந்தாலும் அதை பார்த்து நம்ம பயப்படாது. நம்ம எப்பவும் தில்லா நிக்கணும். என்னாச்சுண்ண? ஒன்னில்ரா, என்ன சொன்ன? தில்லா நிக்கணும்னு சொன்னீங்க. அதான், தில்லா நிக்கணும். அப்போதான் அது நம்மளை பார்த்து பயந்து ஓடும். நீங்களா பே பார்த்த மாதிரி பாக்குற? ஒருவேளை ரிசப்ஷன் பூத்து கீத்து இங்கிருந்து வர. தனியா நின்னுட்டு இருக்கீங்க யாரு? என்னண்ணா பே நாய் பாக்குற மாதிரி பாக்குறீங்க? ஒரே குழப்பமா இருக்கு. நான் இங்க புதுசு. மேல நம்ம பெரிய தலைங்க ரூம்லாம் கொஞ்சம் சுத்தி காட்டுங்களேன். இப்பதானா யாருமே இருக்க மாட்டாங்க. வாண்ணா, எனக்கும் பயமா இருக்குது. வாணத்து புது பையன் முன்னாடி அசிங்கம் பண்றாதரா, கெத்த மெயின்டைன் பண்றா. என்னண்ண ஒரு சின்ன டவுட்டு? என்னது? நீ இப்பதான் வரியா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? நத்திங் நத்திங், கமான் கொசுன. வாடா வா, இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ரொம்ப முக்கியமான இடம். உனக்கு தெரியுமா, ஒரு காலத்துல செல்லா மேரிஸ் எத்திராஜ் மாதிரி நல்லா செழிப்பா இருந்தது. இப்போ இப்போ லைலா காலேஜ் மாதிரி வறண்டு போச்சுரா. ஐயோ, ஏய், நீ ஒன்னும் பயப்படாத, நீ ஒன்னும் பயமுறுத்தாத. இதாண்டா நம்ம பாஸ் ஸ்பீக்கர் ரூம். கிட்டத்தட்ட நம்ம ஆபீஸ்க்கு கருப்பண்ண சாமி மாதிரி ரொம்ப வெறுப்பா இருப்பாரு. அட போகணே, அவரே சட்டையை மாத்தி ரொம்ப நல்லா சின்னாங்க. ஏய், இங்க எதுவும் ஒண்ணும் பண்ணாது. சுத்தி காட்டுறது இங்க சுருண்டு கிடக்கான். இந்த நேரத்துல சாமி கும்பிட்டுருக்கீங்க? ஏய், நான் எங்கடா கும்பிடுறேன், கும்பிட வைக்கிறாங்கடா. யாரு? தாயே, எழுந்து வாடா நாயே. வாங்கனே, மேல போவான். போடா வாடா. ஏய், வாடா. சுதீப் சார் ரூம் வரைக்கும் வந்துட்டான். யாருண்ணா அது சுதீப் சாரு? ஏய்,
அவர் அப்ரூவ் பண்ணாதான் எல்லாமே போவோம். எதுனா ப்ரோகிராம்டா. ஓ ஓகே ஓகே. ஏய் ஆனா ஒண்ணு லைலா காலேஜ் மாதிரி வரண்ட நம்ம ஆபீஸ எத்திராஜ் மாதிரி கலர்ஃபுல்லா ஆகணும்னு நினைச்சேன். ஒரே நல்ல மனுஷன். இல்ல 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 ஒரே இளைஞன் இவர்தான். கிரேட்னா நான்டா. ஆனா ஒன்றா ஒரு யூத்தோட ஃபீலிங் ஒரு யூத்துக்கு தான் தெரியும். வா யூத்தனே பூ பூ ஏச்சி தொடச்சிட்டு உள்ள வா. நான் கதவு சாத்திட்டு இருந்தேன். கூடவே டிராவல் பண்றாங்கடா. யாருனே தள்ளி நில்லுங்கனே. ஐயோ மேல போகாம ஓட மாட்டான் போலங்கறே. மேல இல்லனே கீழ ரெண்டாவது மாடி. என்னது ரெண்டாவது மாடியா? அவங்க வீட்டுக்கே வா. என்ன திருட மாதிரி பாக்குறான். டேய் இதான்டா அது. எது ரெண்டாவது மாடி? இதான் டானுக்கெல்லாம் டான். நம்ம ஏராம் சார் ரூம் இது. இங்க யாருமே வர மாட்டாங்க. அப்ப அங்கிட்டு ஒரு பொண்ணு நிக்குது. தீனா டீ சாப்பிடலாமா? போடா மொட்ட தலையா. நடா டீ தான் சாப்பிடலாம்னு கூப்பிட்டேன். அதுக்கு ஏன் திட்டிட்டு போறான்?